அண்ட் வெல்கம் டு கோமா கிட்ஸ் அவுட் பாக்ஸ் மென்டோரிங் ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போற வீடியோ. இப்போ சில குழந்தைங்களை கவனிச்சிருப்பீங்க, அவங்க படிக்கும்போது சில வேர்ட்ஸோ இல்லை லைன்ஸோ மிஸ் பண்ணிட்டு படிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் படிச்சுட்டு இருந்தா அப்படியே செகண்ட் லைன் ஸ்கிப் பண்ணி தேர்ட் லைனுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா நடுவில் சில வேர்ட்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் போர்டில் இருந்து காப்பி பண்ணும்போதும் இல்லை ஆன்லைன் கிளாஸில் பிபிடி பார்த்து எழுதும் போதும் சில வேர்ட்ஸோ இல்லை லைன்ஸோ மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. சில சமயம் அவங்க எங்கே விட்டோன்னு தேடிட்டு இருப்பாங்க. அதுபோல் பி டி பி கியூ இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் ரிவர்ஸில் எழுதுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற கன்ஃபியூஷன்ஸுக்கெல்லாம் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். இங்கே நிறைய கலர் பீட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பீட்ஸில் ஏதாச்சும் ஒன் கலரை சூஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் எடுத்து பவுல் ஒரு பாட்டிலில் போட சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு ஐலையும் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரோ மேகசினோ இல்லை ஓல்டு ஸ்டோரி புக்ஸோ எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ரிப்பீட்டட் வேர்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இல்லைனா ஏதோ ஒரு லெட்டர் சூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்லேயோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ மார்க் பண்ண சொல்லலாம். டைமர் வச்சு கூட அவங்கள பண்ண சொல்லலாம். ரெகுலராக இந்த ஆக்டிவிட்டியை பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. அவங்க ஹைலைட்ஸோட கவுண்டிங் அதிகமாகிட்டே இருக்கும். பலூன் இப்படி விளையாடும் போது ஐ கான்டாக்ட் மிஸ் ஆகாமல் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. வீட்டில் ஸ்பேஷியஸாக இருக்கிற இடத்துல சாக் பீஸ் யூஸ் பண்ணி ரோட் ட்ராக் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நிறைய கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற வெஹிக்கல் டாய்ஸோ இல்லைன்னா சின்னதாக இருக்கிற டாய்ஸ் யூஸ் பண்ணி அந்த ட்ராக்ல ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ண சொல்லலாம். டாட்டட் பிக்சர் ஒர்க் ஷீட் கொடுக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் ஆர் நம்பர்ஸ் இருக்கிற ஒர்க் ஷீட் இருந்தால் அந்த நம்பரையோ ஆல்ஃபபெட்ஸையோ அப்படியே ட்ராக் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரீடிங் ரைட்டிங் மட்டும் இல்லை, ட்ரா பண்ணுறக்கு, சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறக்கு, பெயிண்டிங் பண்ணுறக்கு, விளையாடுறதுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.